கிளாஸில் நம்ம வந்துட்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அது அதை மாதிரி ஒரு சிமிலர் டாபிக் தான் நம்மளோட ராமன் எஃபெக்ட். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஒரே ஒரு விஷயம் இங்கே எக்ஸ்ட்ரா சொல்லுவோம், என்னென்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் வேர்ல்டில் பெரிய ரெவல்யூஷனரி இன்வென்ஷனாக இருந்தது இந்த ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் ஹி காட் அ நோபல் ப்ரைஸ் இன் அ இயர் ஆஃப் 1930 நோபல் ப்ரைஸ் வாங்கினார். பட் இவர் வந்து ராமன் எஃபெக்டை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1928 February 28. ஸோ இந்த டேட் வந்து ஞாபகம் இருக்கா என்ன டேட் அப்படின்ட்டு? எஸ், இந்த டேட்டில் தான் நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னா, ராமன் வந்து ராமன் எஃபெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ண டேட் வந்து February 28, 1928. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நம்ம வந்து February 28 அவர் நேமை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ராமன் எஃபெக்டால் நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த February 28. ஓகேவா? பட் இந்த ராமன் எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு வருஷத்துலேயோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ வந்து நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இவர் வந்து இந்த இயர் ஆஃப் 1921 வந்து இதை பற்றின ஒரு ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட், எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு சயின்டிஸ்ட் இவர். இவரோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்க திருவானைக்காவல் தான் இவர் பிறந்த ஊர். ஸோ அப்பா வந்து பேசிக்காகவே ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ அதனால் வந்து இவருக்கு பை நேச்சரே வந்து ஃபிசிக்ஸில் ஒரு ஈடுபாடு ஆர்வம் எல்லாமே இருந்தது. பட் என்னென்னா, இவருக்கு வந்து லைட் பற்றி எதுவும் படிக்கணும் இது பண்ணணும்னு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சவுண்ட் அண்ட் அக்கஸ்டிக்ஸ் தான், அதில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தார். பட் வந்து சடனாக ஒரு ஒன் டே மட்டும் இவருக்கு வந்து ஒரு தாட் வந்தது. ஸோ அந்த தாட் எப்போ வந்தது அப்படின்னா, இந்த இயர் ஆஃப் 1921 இவர் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. அதாவது வந்து யூகே லண்டனில் இருந்து கல்கத்தாவுக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு திரும்ப வராரு. ஸோ வரும்போது இவர் கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது சி அண்ட் இது ஸ்கையை வந்து பார்க்குறாரு. ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது, ஃபைன். சீயை வந்து ப்ளூவாக இருக்குது. இது வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் இந்த டெஃபினேஷனை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியல இவரால், சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ராமனுக்கு முன்னாடி யார் இதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, ராலே. ஏன்னா ராலே ஸ்கேட்டரிங்கால தான் வானம் வந்து ப்ளூவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது அதுவரை. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ராமனுக்கு ஒரு புக்கை படித்தா மட்டும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுவார். அது என்ன அப்படின்னா, லைட் ரிலேட்டடாக ராலேஸ் எழுதுன புக்கு. ஓகேவா? ஸோ அந்த புக் மட்டும் படிப்பார். பட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அக்காஸ்டிக்ஸ், சாரி, சவுண்டு சைடு தான் இருந்தது. ஓகேவா? இந்த இயரில் 1921 அவருக்கு அந்த க்வெஷ்சன் வந்தது இல்லையா, ஏன் ப்ளூவாக இருக்குது, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டால் மட்டும்தான் இது நடக்குதா? ஸோ அப்படி பார்த்தா ஒரு இடத்துல டார்க் ப்ளூவாக இருக்குது, ஒரு இடத்துல லைட் ப்ளூவாக இருக்குது, அதிலே வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிருக்கிறது, கலர் வேரியேஷன் இருக்கே, அது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குவரீஸ் எல்லாம் அவருக்கு இருந்தது. ஸோ அதனால் 1921 ரிசர்ச் பண்ணி 1928 ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இது எல்லாமே இவர் எங்கேருந்து பண்ணுறாரு அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க ப்ரெசிடென்சி காலேஜில் இருந்து தான், அங்கே தான் அவர் யூஜி பிஜி எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. என்ன ரிசர்ச் பேப்பர் நேம்னா, அந்த மாலிகுல் ஸ்கேட்டரிங் ஆஃப் அ லைட் இன் அ வாட்டர் அண்ட் அ கலர் ஆஃப் த சி அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து ராமன் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பேப்பராக இருந்தது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 66 ஹி பப்ளிஷ்ட் மோர் தென் 450 ரிசர்ச் பேப்பர் இன் ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ். ஸோ எந்த அளவுக்கு ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார்னு பாருங்கள். ஈவன் இப்போ வந்து நம்ம ஒரு PhD டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணணும்னா மினிமம் ஒரு 5 ஆச்சும் ஓன் பேப்பர், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க் இல்லாமல் ஓன் பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். பட் இவர் வந்து அதுக்கே நிறைய பேர் திண்டாடிடுவோம் இல்லையா. ஸோ பட் இவர் வந்து ஒரு 450 பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். இது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இவ்வளோ பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண முடியுமே. ஓகேவா? ஃபைன்.
ஸோ அந்த பேப்பர் வந்து ரொம்ப எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அவர் வந்து ஃபர்தராக வந்து ஸ்டடி பண்ணுறாரு இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டில், ஓகேவா. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு, என்ன அப்படின்னா, அதாவது ஒரு லைட் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மேலே இன்சிடெண்ட் ஆகும்போது, இப்போ நம்ம வாட்டர் சொன்னோம் இல்லையா, வாட்டர் பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்க மாலிகூல்ஸால் சன்னோட ரேஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிறதால, அதாவது ஷார்ட்டர் வேவ் லென்த்து தான் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும்னு ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா. ஏன் ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்னா இப்படி இருக்குமா, லாங்கர் வேவ் லென்த்னா இப்படி இருக்குமா, அதாவது டிஸ்டன்ஸ், இதுதான் ஒரு வேவ்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ இது இதுக்கும் இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கம்மி, அதனால் இது ஷார்ட்டர் வேவ் லென்த், இது லாங்கர் வேவ் லென்த், ஓகேவா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ரெட்டுக்கு, ஓகேவா. ஸோ உங்களோட அந்த மாதிரி ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்க அந்த லைட்டு, ஸோ வந்து உங்களுக்கு 7 கலர்ஸ் தான் அதான் வந்து உங்களோட விசிபிள் லைட்டு. ஸோ எல்லாமே வந்து உங்களோட வாட்டர் மாலிகுலில் இன்சிடெண்ட் ஆகும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்க ப்ளூ மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட வாட்டர் மாலிகுலோட சைஸ்லேயே இருக்கும் இதனோட வேவ் லென்த்தும். ஸோ அதனால் ஈஸியாக இது வழியாக பூந்து ஸ்கேட்டர் ஆகும். மற்றதெல்லாம் ரொம்ப பெருசான வேவ் லென்த் இருக்கிறதெல்லாம் இப்படி போயிடும். ஸோ அது உள்ளே அதிகமாக போகாது வாட்டர் மாலிகுலுக்குள்ளே, ஓகேவா. அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் என்னென்னா ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கிறது அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்ட்டு, ஓகேவா. ஃபைன். ஸோ ப்ளூ வந்து ஸ்கேட்டர் ஆகுது, அதனால் ப்ளூவாக இருக்குன்னா ஒரு சில பிளேசஸில் வந்து கலர் வேரியேஷன் இருக்கே ஸ்கைக்கு. ஸோ ஒரு சில இடத்துல ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ரொம்ப கலர் வந்து ரொம்ப அதிக திக்னஸ் இருக்குது, ஒரு சில இடத்துல ரொம்ப மைல்டான கலர் இருக்குது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணி ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ இன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பார், ஓகேவா. ஸோ அதுதான் ஆல்மோஸ்ட் நம்ம ராமன் எஃபெக்டில் நடக்கிற விஷயம், இஸ் இன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். வேறாஸ் உங்களுக்கு ரேலே ஸ்கேட்டரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ ராமன் பார்ப்போம், உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வந்து பாஸ் பண்ணுறோம் ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலேன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் ஒரு கார்பன் ப்ரெசன்ட் ஆகிருக்க ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்ணுறோம். மோனோக்ரோமேட்டிக்னா இட் ஹேஸ் சிங்கிள் வேவ் லென்த், அதான் மோனோனா சிங்கிள்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ அப்படி மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்களேன். இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட மூணு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று சேம் ஃப்ரீக்வன்சியில் ஸ்கேட்டர் ஆகலாம் இன்சிடெண்ட்டை விட, இல்லை இன்சிடெண்ட்டை விட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் ஸ்கேட்டர் ஆகலாம், இல்லை இது இன்சிடெண்ட் லைட்டை விட அதிகமான ஃப்ரீக்வன்சியில் ஸ்கேட்டர் ஆகலாம், ஓகேவா. ஸோ அப்போ மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஆஸ் இட் இஸ் த இன்சிடெண்ட் வேவாக இருக்கலாம், இல்லை இன்சிடெண்ட்டை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை இன்சிடெண்ட் ஆகிற அந்த லைட்டை விட அதிகமாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆசிட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ரேலே லைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த லைன் இஸ் கால்டு ரேலே லைன்ஸ், ஓகேவா. ஸோ ஏன்னா அதில் வந்து அதில் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஓகேவா. இங்கே என்ன திடீர்னு ஃப்ரீக்வன்சி சொல்கிறீங்கன்னா எதுவுமே இல்லை. லைட் ஹேஸ் அ எனர்ஜி, அது லைட்னா நம்ம ஃபோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, இஸ் ஈக்வல் டு ஹெச் நியூ. நியூன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சாரி ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூன்றது ஃப்ரீக்வன்சி, ஓகேவா. ஆல்மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், சி பை லாம்டா. ஸோ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்கேட்டர் ஆகிற ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைனா அது வந்து ராலே ஸ்கேட்டரிங். டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ராமன் ஸ்கேட்டரிங், ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நேம் இருக்குது, இது வந்து ஸ்டோக்ஸ் லைன்ஸ், இது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏன் இந்த நேம் வந்ததுன்னு புரியுதா, அதாவது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்றது. இப்போ ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, இழுங்க, இழுத்து மறுபடியும் விட்டிங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது.
இன்னலாஸ்டிக்னா ஒன்ஸ் இழுத்தீங்கன்னா இழுத்தது இழுத்தது தான், அது மறுபடியும் அது வந்து டீஃபார்ம் ஆகாது ஒரிஜினல் பொசிஷனுக்கு. அதுதான் இன்னலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். இங்கே அப்படி தானே இருக்குது, இன்சிடெண்ட்டை விட ஒன்று கம்மியாக இருக்குது, இன்னொன்று அதிகமாக இருக்குது, எதுவும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ ராமன் லைன்ஸ் வந்து இன்னலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ன டெஃபினேஷன் கொடுத்தோம், மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மேலே போகும்போது த்ரீ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியில் சேம் ஃப்ரீக்வன்சியில் வரும், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் வரும். ஒன்று டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சினா ஹையர் ஃப்ரீக்வன்சி போகலாம், இன்னொன்று ஷார்ட்டர் போகலாம். இந்த ஷார்ட்டாக போகுது பார்த்திங்களா, இது இன்சிடென்ட் லைட்டு. ஸோ சேம் வர்றது வந்து ராலே லைன்ஸ், இது ராலே லைன்ஸு. இதே வந்து கம்மியாக வருதுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டோக்ஸ் லைன்ஸ். இதே அதிகமாக வருது இன்சிடெண்ட்டை விட அப்படின்னா அது வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ராமன் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, எப்படி வந்து குறையுது ஏன் வந்து அதிகமாகுது அப்படின்ற ரெண்டு விஷயம். ஓகேவா? இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ வந்து இங்கே வந்து இந்த இதில் வந்து ஒரு பால் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஒரு மத்தளை மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு ட்ரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலை நான் இங்கே போடுறேன்னா என்ன ஆகும், போட்டு அது மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது இதே டிஸ்டன்ஸ் மறுபடியும் போகாது. ஒரு ரப்பர் பால்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த டிஸ்டன்ஸில் இப்படி போடுறேன்னா இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து நம்ம ட்ரம்முன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸில் நான் இப்படி போடுறேன்னா அகெயின் இது ரப்பர் பால்னால் ஜம்ப் ஆகும் இல்லையா, மறுபடியும் இதே டிஸ்டன்ஸில் போய் உட்காராது, கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸில் தான் போயிட்டு உட்காரும் அகெயின் இந்த பால். ஏன்னா இதனோட எனர்ஜி இதுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் இந்த இதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இன்சிடெண்ட்டை விட திருப்பி வர்றது வந்து கம்மியாக இருக்குது. இதை நம்ம ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம அப்படியே வந்து இந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். சொல்லலாம், மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணும்போது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக வருது. அப்போ ஒன் போர்ஷன் ஆஃப் எனர்ஜி எங்கே போகுது, இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருக்க இந்த ஆட்டம்ஸை எக்ஸைட் பண்ணுறதுக்காக போகுது. அதாவது எனர்ஜியை வந்து இது கொஞ்சம் கொடுத்துட்டு வெளியே வரும். ஓகேவா? அப்போ நமக்கு ஹெச்நியூ ஃப்ரீக்வன்சியோட ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து டெல் நியூன்ற ஃப்ரீக்வன்சி, அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி குறையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம், சப்போஸ் இதுவே வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்ஷன், அதாவது இது நான் என்ன சொன்னேன், ட்ரம் லைக் ஸ்ட்ரக்சர் சொன்னியா, இந்த ட்ரம் வந்து நான் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டேன். ஸோ இதுவே ஆல்ரெடி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து இதை போடுறேன், இந்த பாலை நான் மறுபடியும் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பால்க்கு ஒரு எனர்ஜி இருக்கும் வைப்ரேட் ஆகிறதால, இங்கே ஒரு எனர்ஜியை பால் கெயின் பண்ணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ஷன் போச்சு இல்லையா, இப்போ என்ன போகும், ஆல்ரெடி போனதை விட ஹையராக போகும். இதுதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இதை ஸ்டோக்ஸுனோ இதை ஆன்டி ஸ்டோக்ஸுனோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த பிளேஸில். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு புரியுதா? ஒன்று, இந்த ஃபோட்டானோட ஒரு போர்ஷன் எங்கே போகுது, நார்மலாக இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே எனர்ஜியை கொஞ்சம் லாஸ் பண்ணிடுது. ஓகேவா? லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் வருது, அதை நம்ம ஸ்டோக்ஸுன்னு சொல்கிறோம். இதே ஃபோட்டானோட இன்னொரு போர்ஷன் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க ஆட்டம்ஸ் கிட்ட போய் ஹிட் ஆகுது. அப்போ அதுக்கிட்ட இருக்க கொஞ்சம், ஏன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்னா அதிக எனர்ஜி லெவலில் தான் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம். ஸோ அங்கே கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிட்டு வெளியில் ஸ்கேட்டர் ஆகும்போது ஹையர் ஃப்ரீக்வன்சியில் ஸ்கேட்டர் ஆகுது. அது வந்து நம்ம ஹெச்நியூ ப்ளஸ் டெல் நியூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் போகிறது வந்து ராலே ஸ்கேட்டரிங், வேற டிஃப்ரென்ஸோடு போகிறது வந்துட்டு உங்களுக்கு ராமன் ஸ்கேட்டரிங், அதாவது இன்னலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் அ லைட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்வென்ஷனுக்கு அப்புறம் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பின்னு ஒரு புது பிரான்ச்சே வந்து எவால்வ் ஆனுச்சு. ஓகேவா? இப்போது உங்களுக்கு மாலிகுல்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸில் என்னென்ன காம்போசிஷனில் வந்து ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ராமன் எஃபெக்டை யூஸ் பண்ணி அதெல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இன்வென்ஷனை தான் வந்து சர் சி வி ராமன் வந்து பண்ணார். ஓகேவா? ஸோ அதனால தான்
அவரோட நேம்லயே இதை சொல்லி ராமன் எஃபெக்ட்னு சொல்லி நம்ம அந்த கண்டுபிடிச்ச டேவை வந்து நேஷனல் சயின்ஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக். தேங்க்யூ.